Blue Pearl Computer Education. We train your brain. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Zoho அவங்களுடைய பெரிய ஐடி கம்பெனி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க ஸ்கூல் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸை டைரெக்டாகவே 12th இல்லாட்டி டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் வச்சு அவங்கள எடுத்துக்கிட்டு ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு ஒரு டிகிரி கோர்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி அவங்களுடைய கம்பெனியில் ரெக்ரூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம HCL Tech B ப்ரோக்ராம் பற்றி டீட்டெயில்ஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்களுக்கு நான் ஐடாக்ல கொடுக்குறேன், நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. Zoho School of Learning அவங்க என்ன மாதிரி கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, இப்போ அவங்க அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸும் அதோட எலிஜிபிலிட்டி அதில் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்ஸ் 2022க்கான, அதாவது ஜூன் 2022க்கான அட்மிஷன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இயர் ஆஃப் கம்ப்ளீஷன் பார்த்தீங்கன்னா 2020-2022, அப்புறம் டெஸ்ட் வென்யூ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அதை பற்றின டீட்டெயிலாக இதை நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் நேற்று தான் வந்திருக்கு. ஸோ இமீடியட்டாக யாராவது 12th படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இல்லை படித்து முடிச்சுட்டு டிகிரி ஜாயின் பண்ணல, இல்லை டிஸ்கண்டினியூவில் இருக்காங்க அப்படின்றவங்களுக்கும் அதை பற்றின டீட்டெயில்ஸாக நம்ம ஃபர்தர் ஸ்லைடில் பார்ப்போம். கண்டினியூவாக பாருங்கள். ஸோ அட்மிஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்றதுக்கு அவங்களுடைய அட்மிஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸ்க்ரீனில் தெரிகிற https@zohoschool.com அட்மிஷன் ஃபார்ம் அப்படின்ற லிங்க்கில் அவங்க ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மில் உங்களுடைய மொத்த தகவலும் நீங்கள் கொடுத்து அவங்கள்ட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ எக்ஸாம் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினேஷன் வென்யூ சென்னையில் தான் இருக்குது, அவங்களுடைய ஐடி ஆஃபீஸில், சென்னை ஆஃபீஸில். ஸோ மேப் லிங்க்குமே இந்த மொத்த டீட்டெயில்ஸும் நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன், நீங்கள் அதிலேருந்து எடுத்துக்கோங்க. ஸோ அவங்க அனௌன்ஸ்மெண்ட் நேற்று தான் பண்ணியிருக்காங்க. ஸோ Zoho கோர்சஸ் ஆஃபர்டு அவங்க என்ன மாதிரியான கோர்சஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மேஜராக 3 க்ரைட்டீரியாவில் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டெக்னாலஜி, இதில் டெவலப்பர், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர், கோடிங் சம்மந்தமான எல்லா வேலையும் இந்த ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜி கான்செப்ட்ஸில் வந்துடும். ஸோ இதுவே பிஸ்னஸ் அப்படின்னும்போது பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர், இந்த மாதிரி அவங்களுடைய சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் இந்த மாதிரி இருக்கிற க்ரைட்டீரியாவில் சாஃப்ட்வேரை சேல்ஸ் பண்ணுற அந்த மாதிரியான வேலைகளுக்கான ட்ரைனிங் இந்த பிஸ்னஸ் சம்மந்தமான கேட்டகரியில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. டிசைன் அப்படின்னும்போது உங்களுக்கு யூஎக்ஸ் டிசைன், கிராஃபிக் டிசைன், மொபைல் டிசைன்ஸ், ஸோ எனி கைண்ட் ஆஃப் டிசைன்ஸ் யூ நீட் டு நீங்கள் அந்த கோர்ஸில் ட்ரெயின் பண்ணிக்குவீங்க. இது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் உங்களுக்கு அந்த ட்ரைனிங் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த கோர்சஸ் சம்மந்தமாக டெக் பி மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான செப்பரேட் வீடியோ பண்ணுறேன். ஸோ அனதர் ஒன், அவங்க புதுசாக ஒரு மாடல் ஆஃப் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க ஸ்கூல் ஆஃப் டிசைனுக்காக. ஸோ எக்ஸாம்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே ஒரு பெரிய கான்செப்ட், அது எப்படின்றத நான் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு இந்த வீடியோ பத்தாது. ஸோ இந்த வீடியோட மெயின் ஃபோக்கஸ் அவங்க நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்க எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தயாராகிக்காங்க, அதுக்கு யார் யார் எலிஜிபிள் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்சஸ் எல்லாம் அவங்க 3 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுபோக ஸ்கூல் ஆஃப் டிசைனுக்கு ஒரு எக்ஸாம்லெஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸும் அவங்க பண்ணுறாங்க. இது சம்மந்தமாக வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டெஸ்ட்டு நேற்று அட்மிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கு கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 2022 உங்களுக்கு இந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும், இந்த அட்மிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டெஸ்ட் அண்ட் அட்மிஷன்ஸ்க்கு. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இதில் மேஜராக அவங்க சொல்லியிருக்க எலிஜிபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஜும் எஜுகேஷனும் தான். ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஏஜ் அவங்க குறிப்பிட்ட டேட்டே சொல்லியிருக்காங்க, அதாவது ஏப்ரல் 1, 2002 அவங்க பிறந்தவங்களாகவும், அதுக்கப்புறம் லேட்டர் தென் 2005 31 டிசம்பர் அந்த இயருக்கு முன்னாடியும் அவங்க பிறந்திருந்தா இந்த 20 இயர்ஸ்க்கு லெஸ் தானாக அவங்களுடைய ஏஜ் இருக்கும், அவங்க மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏப்ரல் 1, 2022 அவங்களோட ஏஜ் 20 வயசுக்கு கம்மியாக இருக்கணும், லெஸ் தென் 20 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய ஏஜ் க்ரைட்டீரியா மேஜராக சொல்லியிருக்கிறது. So idla edavadhu illa appadina nama eligible kedaiyadendradha note panikanga. So highest qualification na sonna maari 12th mudichirkanum illati 12th padichikittirukka final year 12th final year student ah vandu irkanum. 10th mudichu 3 year diploma mudicha student ah irkalam illati diploma padikira final year student ah irkalam. Idudhaan avangala educational qualification. So final year schooling or final year semester of diploma students avungalume vandu indha examination ku vandu neenga apply pannalam. Idu vandu prachana kedaiyadhu appdinu sollirukanga. So students who have already completed more than a year, adhaavadhu degree neenga join panniteenga, na BTech padichikittirukken, BE padichittirukken, neenga second year ah irundinga appadina neenga eligible kedaiyadhu. Adhaan avanga sollirukanga. Idhuve oru semester dhaan neenga complete pannirukinga appadina ungala 12th mark vachu neenga apply பண்ணலாம். 12th வச்சு நீங்க அப்ளை பண்ணனும். இதுதான் வந்து அவங்களுடைய ஏஜ் அண்ட் எஜுகேஷன் சைடு எலிஜிபிள் கிரைட்டீரியா. மேஜரா இதை அவங்க பார்க்குறாங்க. இதில் இருக்கிறவங்க தான் வந்து நம்ம டெஸ்ட்டுக்கே வந்து எலிஜிபிள் ஆக முடியும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ப்ளூ பெர்ல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போக நிறைய வீடியோஸ் இருக்குது நம்மக்கிட்ட. வந்துட்டு ஐடி கம்பெனிஸ் பற்றின வீடியோஸ் போட்டிருக்கோம், வீடியோஸ் ஜாப் லெவல் ஐடி ஜாபோட வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், இன்டர்வியூ வந்து ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டிருக்கோம், ஐடி ஃபீல்டு எனி கைண்ட் ஆஃப் டவுட்ஸ். நீங்கள் ஐடி ஃபீல்டுனாலே என்னென்னு தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும், ஜாபோட வீடியோஸாக இருக்கட்டும், எதுனாலும் ஓகே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவை ஸ்பெஷலாகவே உங்களுக்காக ரெடியாக நாங்கள் மேக் பண்ணி தரோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். அட்மிஷன்ஸ், அதாவது நம்ம கோர்ஸஸும் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ உங்களுடைய அட்மிஷன் டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் நீங்கள் கேட்குற வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.